உதவி என்பது ஒரு சக்கரம் போல. நாம் ஒருவருக்கு செய்கிற உதவி கால ஓட்டத்தில் சுழன்று நம்மையே வந்து சேரும். ஹாய் ஹலோ இனிய உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். இது நமது குட்டி கதைக்கான நேரம். ஒரு நாள் சாயங்கால வேளையில் வயதான ஒரு பெண்மணி தன்னோட கார் பக்கத்துல நின்னுட்டு அந்த வழியா போற வாகனங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஏதோ உதவி கேட்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. எந்த வாகனமும் நின்ன மாதிரியே இல்லை. அப்போ அதை ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் அந்த பெண்மணி கிட்ட போய் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க, என்னுடைய கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால ஏதாச்சும் உதவி கிடைக்குமா அப்படின்னு நான் பார்க்குறேன், எந்த உதவியும் எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்கிறாங்க. உடனே இந்த மனிதர், என்னுடைய பேர் கருணாகரன், கொஞ்ச நேரம் காரில் வெயிட் பண்ணுங்க, நான் டயரை மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு டயர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு. உடனே அந்த பெண்மணி, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கருணாகரன், நான் சின்னதாக ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அதில் வர்ற வருமானமே எனக்கு போதும், நீங்கள் பணம் எதுவும் எனக்கு தர வேண்டாம். வேற யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ரொம்ப ஆச்சரியத்தோடு, இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு நினச்சிட்டே காரை எடுத்துட்டு போன அந்த வயதான பெண்மணி, தலை வலிக்குது ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் ஒரு டீ கடையில் நிறுத்துறாங்க. டீ கடை பார்க்குறதுக்கு ரொம்ப இடிஞ்சு விழுற நிலையில இருந்துட்டு இருந்துச்சு. உள்ளிருந்து ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண்மணி, வாங்கம்மா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அன்பொழுக கேட்குறாங்க. இப்போ இந்த அம்மா, எனக்கு ஒரு கப் டீ தரியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் ஒரு டீ கொடுத்துட்றாங்க. டீயை குடிச்சு முடித்ததும் இந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்த வயதான பெண்மணிக்கு கருணாகரன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகம் வருது. கஷ்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யினா அது திரும்ப நம்மையே வந்து சேரும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டு டீ குடித்து முடித்ததுக்கப்புறமா அந்த மேஜை மீது ₹10,000 வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. உள்ளிருந்து திரும்பி வந்த அந்த கர்ப்பிணி பெண் மேஜை மீது ₹10,000 நோட்டுக்கட்டுகள் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அந்த அம்மாவை தேடி ஓடுறாங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. பிரசவ செலவுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு வேதனையில் இருந்த தன்னுடைய கணவர்கிட்ட இந்த பணத்தை போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க இந்த பெண்மணி. கணவர் கருணாகரன் ரொம்ப டயர்டாக அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தார். ஆமாங்க, பிறருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வந்து சேரும். மத்தேயு 7:12. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மீண்டும் ஒரு குட்டி கதையோட நிலா நாளை உங்களை சந்திக்கும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலா போஸ்ட் பண்ணுற இந்த கதை உங்களை வந்து சேரணும்னா அங்கே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.